சுகமதியின் முன்சாயிருக்குண்டினி அத்தியாயம் 3. நமக்கு பிடிச்ச விஷயத்தில் ஈடுபடும்போது நம்மளோட மனக்கவலைகள் எல்லாமே கொஞ்சம் எட்டி நிற்கும். இத்தனை நாட்களும் ஏனோ தானோன்னு தோட்டத்துலேயும் வீட்டிலையும் வேலையை கவனிச்சுட்டு வந்த மலர்களிக்கிட்டேயும் அவளோட அப்பா முழு பொறுப்பையும் ஒப்படைக்கவும் அவகிட்டையும் அழகான மாறுதல் வெளிப்பட்டுக்கிச்சு. என்ன விதைக்கலாம் அப்படிங்கிறதுக்கே அவ்வளோ யோசிச்சு பார்த்தா, சரி மழைக்காலம் முடிஞ்சிருச்சு, இனி கிணத்து நீர் தான் அவங்களோட 7 ஏக்கர் நிலத்துக்கும் ஆதாரம். எனவே இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு கொடுத்த அந்த 2 ஏக்கர் நிலத்துலையும் விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவள் திட்டமிட்டான். நம்மாழ்வார் மாதிரி இயற்கை வேளாண்மை பரிந்துரைச்ச ஒற்றை பயிர் சாகுபடி கூடவே கூடாது அப்படிங்கிற கருத்தில் அவள் ரொம்ப உறுதியாக இருந்தாள். அதாவது பல வகையான பயிர்கள், கால்நடைகள் அப்படின்னு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஆசை. அப்படின்னாலும் இப்போது பண்ணையத்தில் கால்நடைகளை வளர்த்துறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறதால பல வகையான பயிர்களை மட்டும் பண்ணைய செய்யலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டாள். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய முல்லைப்பூக்களை ஒரு 300 செடி வாங்கி முதல்ல நடவு செய்யலான்னு முடிவெடுத்து அதை நடவு செஞ்சாள். பிறகு வெங்காயம், வெண்டை, கத்திரி, தக்காளி, பச்சை மிளகாய் இப்படி எல்லாம் அந்த செடிகளை எல்லாம் வாங்கி நடவு செஞ்சாள். வரப்பு ஓரங்களில் வந்து செண்டுமல்லி பூச்செடிகளை வேலி போல நட்டு வச்சா. மெல்ல மெல்ல அவளோட தோட்டம் உயிர் பெற்று வளரவும் அவள் தொலைத்த புன்னகையும் அவகிட்ட மெல்ல மீண்டது. அதை இளமாறனும் கவனிக்க அவனுக்கு அத்தனை சந்தோஷம். இது மாதிரி சமயத்தில் தான் புழு தாக்குதல் வரதை அவள் கவனிச்சா. அதனோட விளைவாக என்னாச்சுன்னா வெங்காயத்தாலெல்லாம் விழ தொடங்கிருச்சு. அதெல்லாம் விழ தொடங்கி வெள்ளை நிறத்தில் அந்த வெங்காயத்தாலெல்லாம் காய்ச்சலிக்க ஆரம்பிச்சிச்சு. வெங்காயம் பயிரிட்டு 1 மாதத்துலேயே இந்த பிரச்சனை வரவும் என்ன செய்ய அப்படின்னு அவளுக்கு புரியாமல் அப்பா கிட்ட போய் ஆலோசனை கேட்டாள். அவள் ஏதாவது சோதிச்சு பார்த்து செடியெல்லாம் வீணாகிறத காட்டிலும் அப்பாவோட அனுபவம் வந்து நல்லா வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவரை அணுகினான். முன்னாடியே நீயே தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம போய் உதவி கேட்கறத தொந்தரவான் நினைப்பாரோ அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் கலக்கமாக இருந்துச்சு. ஆனால் அவளோட அச்சம் எல்லாம் பொய்யாகிற மாதிரி பக்கா ஏற்பாடு செய்கிறதா முத்துவேலன் சொல்லவும் அவளுக்கு ஆசுவாசம் வந்துச்சு. மறுநாள் வீட்டில் இருக்க வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு தோப்புக்கு போகலாம் அப்படின்னு அவன் நினச்ச நேரத்தில் இளமாறனும் அவளோட சேர்ந்து இணைஞ்சிட்டான். என்ன மழை எதுவும் வருதா அப்படின்னு மலர்விழி கேட்க அவளோட கேலி புரிஞ்சவன் மெலிதா சிரித்தான். சும்மாதாக்கா, என்னமோ நான் நம்ம தோட்டத்து பக்கம் எட்டியே பார்க்காத மாதிரி நீ பேசுகிறியே அப்படின்னு அவன் பதில் சொல்ல, ஓ வருவியே, மோட்டார் தண்ணியில் குளிக்கிறதுக்கும் அங்கே இருக்க தென்னந்தோப்பில் ஐயாரமாக சாஞ்சு ஓய்வெடுக்கிறதுக்கும் என்றால் மலர்விழி கேலி செய்யும் குரலில். தோட்டம் ஒன்றும் வெகு தொலைவில் இல்லை, வீட்டை ஒட்டி தான் இருந்துச்சு. அவளோட கேலியில் அக்கா என்றான் இளையவன் பரிதாபமாக. நிஜம்தானடா, அப்போ தானே வருவேன், இப்படி காலையிலேயே நான் கிளம்பும்போது எப்படா வந்திருக்க நீ என்று சரியாக அவள் கேள்வி கேட்கவும் டோட்டல் டேமேஜ் என்று தலையில் கை வைத்தான் நிலமாறன். அவனது தோற்றத்தை பார்த்து முகம் மலர சிரித்தவளை வாஞ்சியாகவும் நிறைவாகவும் நிலமாறன் பார்த்த அதே வேளையில் ஆவலும் ஆர்வமாக பார்த்தான் ஒரு இளைஞன். அவள் புன்னகையில் இருந்த உயிர்ப்பு சற்று ஈர்த்தது போல தோன்றவும் மறுப்பாக தலையை உலுக்கியபடி தனது பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடர்ந்தான். மிளகாய் கரசல் தெளிச்சா சரியாகிடுங்க ஐயா, அப்புறம் மஞ்சள் கரசில் போட்டு சொட்டு நீர் பாசனத்தோடு சேர்த்து விடணும். இதை 15 நாளைக்கு ஒரு முறை மாற்றி தொடர்ந்து போட்டுகிட்டே வந்தால் புழு தாக்குதல் எல்லாம் சரியாயிடும். சரிதுங்க, மிளகாய் கரைசல் மஞ்சள் கரைசலுக்கான செய்முறையை நான் சொல்லி தந்துடுறேன் என்று கதிரவன் முத்துவேலன்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அவங்க ரெண்டு பேரும் பேச்சும் கேட்கிற தூரத்தில் தான் அக்காவும் தம்பியும் நெருங்கியிருந்தாங்க. மலர்விழி இதுவரை தம்பியோட நடந்த பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப நல்ல மனநிலையில் இருந்ததுனால யாருடா அந்த மிளகா பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கு என்று அறகுறையாக கேட்டதை வச்சு தம்பியோட காதில் கிசு கிசுத்தான். அக்கா அப்படின்னு இப்போவும் இளமாறன் பரிதாபமாக சொல்ல, என்னடா உன்னை கிண்டல் பண்ணாலும் அலற, மற்றவங்களை கிண்டல் பண்ணாலும் அலற, என்ன தான் உன்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவள் கண்ணை உருட்டி மிரட்டினான். அக்கா அவர் தான் கதிரவானா, நான் சொல்லியிருக்கேன்ல என் ஃப்ரெண்டோட அண்ணன்னு, மாமா நிலத்தை கூட குத்தக பார்க்காங்களே அவர் தான் அப்படின்னு சொல்லி தம்பி விவரம் சொல்லவும், அதுக்கு என்ன என்றால் அவள் அசால்ட்டாக.
ஏதோ செடிங்களுக்கு புழு வந்துடுச்சுன்னு அப்பா கிட்ட சொல்லி வந்துடுச்சுன்னு அப்பா கிட்ட சொன்னையாமே, இவர் பண்ணையை நல்லா செய்கிறாருக்கா, அதான் அப்பா இவர்கிட்ட ஆலோசனை கேட்க வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தம்பி விளக்கம் சொன்னான். அதுக்கும், ஓ சரி சரி, என்ன ஏதுன்னு விசாரிச்சு வைங்க, ஏதோ கம்ப்யூட்டர் வேலை செஞ்சுட்டு வந்தவருன்னு சொன்னேன், அரகரையாக எதையும் சொல்லி வச்சுட்டு போகிறாரு, என் செடிங்களுக்கு எதுவும் ஆச்சு அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனவங்க வரவேற்பா கூட கதிர்கிட்ட எதுவுமே பேசல. அவ பாட்டுக்கு தோட்டத்துக்குள்ளே நகர பார்த்தா. அதை கவனித்த முத்துவேலனும், மலர் எங்கே போகிறோமா, இங்கே வா கதிர் தம்பி, புழு வராமல் இருக்க இயற்கை மருந்து சொல்கிறாருப்பாரு அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டாரு. அப்படியாப்பா, ரொம்ப நல்லது, நீங்களே என்ன ஏதுன்னு விசாரிச்சு வைங்கப்பா, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டா. அலட்சியப்படுத்துகிறாளோ அப்படிங்கிற எண்ணம் கதிர் அவனுக்கு தோணும், கொஞ்சம் கோபம் கூட வந்துச்சு. இருந்தும் மற்ற ரெண்டு பேருக்காகவும் முகத்தை இயல்பாக வச்சுக்கிட்டான். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி, அம்மா இல்லாத பிள்ளை இல்லையா, ஒரு செல்லு வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒதுக்கமாக இருப்பான், மற்றபடி ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி அப்படின்னு சொல்லி முத்துவேலன் மகளோட செய்கைக்காக விளக்கம் சொல்லவும் அவனுக்கு இப்போ சங்கடமாக போச்சு. நான் தப்பாக எடுத்துக்கலைங்க அப்படின்னு அவசரமாக மறுத்து சொன்னான். பிறகு மிளகாய் கரைசல் மஞ்சள் கரைசல் எல்லாம் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான குறிப்பு தந்தவன் இளமாரன்கிட்ட கிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அங்கிருந்து விடைபெற்றான். முதல் முறை பார்க்க என்கிட்ட பேச்சு வளர்த்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளோட ஒதுக்கத்துக்கும் விலகலுக்கும் தானாக காரணம் யோசிச்சுக்கிட்டவன் அது பிறகு அதை பற்றி பெருசாக யோசிக்கல. நாட்கள் கடந்திருந்த நிலையில் ஒரு நாள் அவங்க அம்மா வளர்மதியோட அருகில் இருந்த ஆலயத்திற்கு கதிரவன் வந்திருந்தான். வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு பிரகாரத்தில் அவங்க அம்மாவோட உட்காந்துட்டு இருந்துக்கு தான் அடிப்பாதம் வச்சு நடந்துட்டு இருந்தான். அவளையே கதிரவன் பார்த்துட்டு இருக்க தன்னோட பேச்சில் கலந்துக்காம திடீர்னு அமைதியாயிட்ட மகனை பார்த்த வளர்மதி அவன் பார்வை சென்ற திசையும் கவனிச்சுட்டு, யார் கதிரவா, பொண்ணு அழகா லட்சணமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஆவலாக கேட்டாங்க. அதில் கவனம் கலைஞ்சவன் அச்சோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைம்மா, நம்ம இளமாறனோட அக்கா, அன்னைக்கு அவங்க தோட்டத்துக்கு போனப்போ தான் பார்த்தேன், அதான் இத்தனை தூரம் தனியாக வந்திருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்று விளக்கம் சொன்னான் கதிரவன். அப்படி என்ன தூரம், பஸ் ஏறினா காமன் நேரம் அப்படின்னு மலர்மதி சொல்ல, அதுக்காக அவங்க ஊரில் கோயில் இல்லையா இவ்வளவுன்னு சொல்லி கொஞ்சம் கோபமாக தான் கேட்டான். இதில் கோபப்பட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வளர்மதிக்கு சத்தியமாக புரியல. அதோட மகன் இப்படி வேற யாரை பற்றியும் யாரோட செயலை பற்றியும் விமர்சித்ததும் இல்லை அப்படிங்கிறதால மகனை கொஞ்சம் ஆராய்ச்சியாகவும் அந்த பொண்ணை ஆவலாகவும் பார்த்தாங்க. பார்வை அவகிட்டேயே இருக்க அந்த பொண்ணு பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட விசாரித்தாங்க. மலர்னு அவங்க அப்பா கூப்பிட்டாங்கம்மா, முழு பேர் என்னன்னு தெரில அப்படின்னு முணுமுணுப்பா சொன்னான். உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லி அவனோட யோசனையையும் தீவிரத்தையும் பார்த்து வளர்மதி கேட்க, என்னம்மா நீங்கள், மழை வர மாதிரி இருக்குது, அவள் எப்படி போவா, முதல்ல இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் எதுக்கு தனியாக வரணும் அப்படின்னு சொல்லி கதிரவன் எரிஞ்சு விழுந்தான். வந்தவளுக்கு போக தெரியாதா, கோயிலுக்கு வந்தவங்க எல்லாம் உள்ளூர்காரங்களாகவேவா இருக்காங்க, அக்கம் பக்கத்தில் ஊரில் இருந்து நிறைய பேர் வந்து போயிட்டு தானே இருக்காங்க, அதுக்காக நாம் என்ன பண்ண முடியும், நாம் சொன்னால் அதுக்கும் கத்துவான், கத்திரிக்காய் முத்தட்டும் நாம் வேடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டவங்க பதில் எதுவும் சொல்லலை. இவன் அச்சப்பட்டது மாதிரியே கொஞ்ச நேரத்தில் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே மலரும் தன்னோட பரிகாரத்தை முடிச்சிருந்தவ மழைக்காக கோயில் மண்டபத்தில் தஞ்சம் புகுந்தா. கொஞ்ச நேரத்தில் யாரோ கவனிக்கிறாங்களோ அப்படின்னு தோண தன் பார்வையை சுழலை விட்டவ சற்று தள்ளி அவளையே குற்றம் சாட்டும் பார்வையோட கதிரவனும் அவனுக்கு அருகில் ஒரு மூத்த பெண்மணி கொஞ்சம் வாஞ்சியோடு பார்த்தபடியும் அமர்ந்திருந்தாங்க. மலர்விழியோட பார்வை தங்கள் பக்கம் திரும்பியது தெரிஞ்சதும் இங்கே வாமா அப்படின்னு சைகை செஞ்சாங்க வளர்மதி. நீ அவங்க அழைப்பை எப்படி நிராகரிக்கிறது அப்படின்னு தயக்கத்தோட அவங்கள நெருங்கி அவ நின்றுட்டு இருந்த வேலையில், அம்மா உங்களுக்கு எதுக்கு இந்த வீண் வேலை அப்படின்னு சொல்லி கதிரவன் அடிக்குறில் கண்டிச்சிட்டு இருந்தான். உனக்கு என்னடா அப்படின்னு வளர்மதியும் முறைக்கவும், என்னவோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அகந்து உட்காந்துட்டு அவனோட ஃபோனில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ள மலர்விழியும் நெருங்கி வந்திருந்தா. கதிரவனோட விலகலை ஓரக்கனால பார்த்துட்டு, ஐயோ இந்த மிளகாய்க்கு ரொம்ப தான் அப்படின்னு சொல்லி அவன் முகம் கெடுத்தான்.
உட்கார்மா அப்படின்னு வளர்மதி சொல்ல, அவங்கிட்ட இருந்து கலஞ்சாஞ்சவ சிறுசாக புன்னகைச்சிட்டு அவங்க கிட்டேயே அமர்ந்தான். கதிர் சொன்னா, நீ இலாவோட அக்கான்னு தனியாக வந்தம்மா அப்படின்னு அக்கறையாக கேட்டாங்க அவங்க. வழக்கமாக வர்றதாம்மா அப்படின்னு சொல்லி புன்னகை வாடகமே பதில் சொன்னான் அவளும். தனியாக அவ்வளோ தூரம் வரணுமாம்மா, மழை வேற, இந்த முறை என்னவோ இது அதிசயமாக மழை வருது. விவசாயம் செய்கிறவங்களுக்கே இருக்க பூரிப்பு அவங்கக்கிட்டேயே இருந்துச்சு. தங்களோட கிணத்துல நீர் கூடும், நிலத்தடி நீர் சேரும், பயிர்கள் வளம் பெறும் அப்படின்னு சொல்லி மனநிறைவும் மகிழ்ச்சியும். அதை உள்வாங்கியபடியே, ஆமாம்மா மழை வந்தால் நல்லது தானே, விடுங்க அப்படின்னு சின்னவளும் பதில் சொன்னான். நீ எப்படிமா இந்த மலையில் வீட்டுக்கு போக, பஸ்ஸில் தானம்மா போகிறேன், அதெல்லாம் போய்க்குவேன் அப்படின்னு சொன்னவளை இன்னும் முகம் தெரியாமல் பார்த்தவர்கிட்ட, அது அம்மா இருக்கப்போ ஒவ்வொரு அமாவாசையும் வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஞாபகமாக நான் வர தொடங்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லி தனிஞ்ச குரலில் விளக்கம் தந்தான் மலர்வெளி. முன்ன பின்ன தெரியாத தங்கிட்ட இத்தனை அக்கறை காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் நெகிழ்வாக கூட இருந்துச்சு. ஏற்கனவே அவங்களுக்கு பெத்தவை இல்லை அப்படின்னு இளமாறன் மூலம் தெரிஞ்சிருந்தாலும் மீண்டும் மனங்கணத்தது வளர்மதி அம்மாவுக்கு. ஆதுரியம்மா அவளோட தலையை தடவை, அவளுக்கு என்ன எதிர்வினை காட்ட அப்படின்னே தெரியல. பேசாமல் எங்களோட வீட்டுக்கு வந்துடு, மழை விட்டதும் போகலாம். கைபேசியில் கவனம் பதிச்சிருந்தாலும் கதிரவனோட கவனம் முழுசும் இவங்களோட பேச்சில் தான் இருந்துச்சு. அம்மா சொன்னதை கேட்டவன், ஆமாம் வந்துட்டு தான் மறுவேளை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி கடுப்பான். புறக்கணிப்புக்கு அப்புறம் அவனாவே ஒரு காரணம் கற்பிச்சிட்டாலும், இன்றைக்கி ஒரு அறிமுக புன்னகை கூட செய்யாமல் இருப்பவர்கிட்ட மறுபடியும் காரணமே இல்லாமல் எரிச்சல் வந்துச்சு. அதுக்கு மலர்விழியும், அச்சோ அதெல்லாம் வேண்டாமா, நான் மழை நின்னதும் கிளம்பிடுவேன், அது எந்நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவசரமாக மறுத்தா. எனக்கு தான் தீமே அப்படின்னு கதிரவன் மனசில் நினச்சிக்கிட்டான். இப்படியெல்லாம் அவன் ஏட்டிக்கு போட்டியாக என்னன்னதே இல்லை. இப்படி யாரோட கவனமும் தன்புறம் திரும்பாமல் இருக்கிறது குறித்து எரிச்சல் கொண்டதும் இல்லை. அவனோட இந்த வித்தியாசங்களையும் இன்னமும் சரியாக கவனத்தில் கொள்ளாமல் தான் இருந்தான். தன்னோட மாற்றத்தை அவன் உணர்ந்து கொள்வானா அடுத்தடுத்த அத்தியாயங்களில் பார்க்கலாம். இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சிச்சு. சீக்கிரமே அடுத்த அத்தியாயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி.